Hi students, I am Bino. 12th Maths-Chapter 5 la example 5.18 paakalam. Question enna kuduthirukanga appadina, find the equation of the parabola with vertex on the -1, -2 axis parallel to y axis and passing through vandu 3, 3, 6. So first question la enna irukudunu eludhikalam. So first vandu vertex kuduthutanga. Okay, wow. So vertex irundhale nama diagram vandu enna draw pannirlaam easy ah. So vertex kuduthutanga appuram oru point kuduthirukranga. So point vandu 3, 6 and then vandu y axis ku vandu eppadi irukudhu appadina parallel. Okay, wow. So irukra condition alla eludhikka. So next diagram. Vertex வந்து -1, -2 னா x axisல -1 y axisல -2 அப்ப vertex இங்க வருது. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா y axisக்கு எப்படி இருக்குது அப்படினா parallel-ஆ இருக்குதாம். Y axisக்கு parallel அப்படினு சொல்லும்போது பக்கத்துல ஒண்ணு diagram மேல இருக்கணும் இல்லனா diagram வந்து கீழ இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் பாசிபிள் ட்ரா பண்ணிக்கலாம். பட் நம்ம ட்ரா பண்ணுற அந்த டயக்ராம் வந்து 3, 6 அந்த பாயிண்ட் வழியாக தான் கிராஸ் ஆகணும். 3, 6 எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் 3, ஒய் ஆக்சிஸ் வந்து 6. அப்போ இங்கே வரலாமா? ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் என்ன சொன்னேன், ஒன்று டயக்ராம் மேலே இருக்கலாம் இல்லைனா டயக்ராம் கீழே இருக்கலான்னு சொன்னேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலலாக இருக்கக்கூடிய அது வந்து என்னென்னா நம்மளுக்கு ஷுவராக வந்து மேலே தான் ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்சைட் அப்சைட் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸ் மைனஸ் ஹச் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a × y − k. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக். இப்போ இதில் ஹச்கே தெரியும், ஏன்னா அவங்களே வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க தெரியும். ஏ வேல்யூவையும் கண்டுபிடிச்சி ரீப்ளேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அவ்வளோதான். ஸோ இப்போ ஹச்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா -1, -2. இப்போ நான் ஹச்சையும் கேயும் இதில் கொண்டு போய் நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸு -1 ஹோல் ஸ்கொயர் 4 × y − −2 அவ்வளோதான் இருக்குது, ஹோல் ஸ்கொயர் இல்லை இல்லையா. எக்ஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் 4a × y + 2. இப்போ நம்மளுக்கு ஏயோட வேல்யூ வேணும். நம்மளுக்கு ஈக்குவேஷனாக எக்ஸ்ஒய் மட்டும்தானே இருக்கணும், ஏ வேணும். இப்போ ஏ வேணும் அப்படின்னா அவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, இந்த பாயிண்ட் வழியாக தான் கிராஸ் ஆகணும். அப்போ இதை எக்ஸாகவும் இந்த ஒய்யாகவும் எடுத்து இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 3 + 1 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a × 6 + 2. இப்போ என்னாகும், 4 ஸ்கொயர் 4a 8, 16. அதே மாதிரி 8 4 = 32a. அப்போ 32 எங்கிட்ட கொண்டு வந்துடும், இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம், 1 16 2 16. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருச்சு, 1/2. கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் 4 a 1/2 y + 2. சிம்பிளிஃபை பண்ணால் 2. இது என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 + 2x. 2 உள்ள கொண்டு போனோம்னா 2y + 2, எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x − 2y + 1 − 4 = 0. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x − 2y − 3 = 0. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ரெக்கார்டு வந்து ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.